திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்களின் சாதாரண பங்கு அசாதாரண லாபம் தமிழ் வடிவம் இப்போது கிண்டிலில் கிடைக்கிறது இந்த புத்தகம் புதிய முதலீட்டாளர்களுக்கு பங்குச்சந்தை பற்றிய ஒரு அறிமுகமாக இருக்கும் இந்த புத்தகத்தை நீங்கள் கிண்டிலில் வாங்க விரும்பினால் வீடியோவின் கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யுங்கள் வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி யாருமே பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல நான் எஸ் பேங்கை பற்றி பேசி வார்னிங் கொடுத்தேன் அதுக்கப்புறம் எஸ் பேங்கை கம்ப்ளீட்டாக திவால் அனௌன்ஸ் பண்ணி அதை வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தலையில் கட்டினாங்க ரிசர்வ் பேங்க் டேக் ஓவர் பண்ணி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தலையில் கட்டிட்டு எல்லா பேங்க்கும் அதில் கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க சில கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ண பேங்க் எல்லாம் விற்று அவங்க பணத்தை எடுத்துட்டாங்க இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போட்ட காசில் தான் எஸ் பேங்க் ஓடிட்டுருக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு எஸ் பேங்க்ல இன்னும் ப்ராப்ளம் முடியல இந்த வாட்டி முன்னாடி யாருன்னா அந்த லிஸ்டோட ரிப்போர்ட்ஸ் படிக்கிறீங்களோ அவங்கவங்கள்ட்ட சொன்னது இந்த வாட்டி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபா தான் லாஸ் இருக்கும் ஐநூறு கோடிக்கு மேலே லாஸ் போகாதுன்னு பட் எஸ் பேங்கோட புக்கே செம்ம ப்ராப்ளமில் இருக்குது நிறைய கூதல் இருக்குங்கிறது தெளிவாக தெரியும் எல்லாருக்கும்

ஒழிஞ்சிடுச்சு இப்போ நாங்கள் கேபிட்டல் அடிக்குவசி கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ இருக்கிறதுக்கு ஒரே காரணம் புதுசாக எஸ்பிஐயும் மற்ற பேங்குங்களும் போட்ட காசு டெபாசிட் இந்த குவார்ட்டர் பதினோரு பர்சன்ட் குரோ ஆகிருக்கு டோட்டலாக ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் க்ரோ ஆகிருக்குங்கிறாங்க இந்த வருஷம் இது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளீட் விட்ராவல் ஆஃப் டெபாசிட் இருந்தது இப்போ ஆர்பிஐ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை உள்ளே கொண்டு வந்ததுனால டெபாசிட் இருக்குது ஓவராலாக பேண்டமிக்கில் எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு இன்னும் அந்த பேங்க்கு தெளிவாக சொல்லலை மற்ற பேங்கெல்லாம் சொல்கிற மாதிரி பர்ஃபார்ம் ஆகி என்பிஏ அதாவது இன்னும் என்பிஏ எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகுங்கிறத இன்னும் கிளியராக சொல்லலை ஜூலை ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் கொஞ்சம் பணத்தை ரைஸ் பண்ணாங்க இருபதாயிரம் கோடிக்கு அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வந்து பேங்க்கு வந்து பத்தாயிரம் கோடி இன்னும் ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு செய்திகள் வந்துட்டுருக்கு ஆனால் யாரும் பணம் போட மாட்டாங்கன்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அண்ட் பல பேர் சொன்னதுனால அந்த இஷ்யூவை இன்னும் போடாமல் இருக்காங்க இது மட்டும் இல்லை இந்த எஸ் பேங்க் வந்து ஒரு ஏஆர்சி அசட் ரீஆர்கனைசேஷன் கம்பெனி ஃபார்ம் பண்ணி இருக்கிற என்பிஏ எல்லாம் அந்த ஏஆர்சி தலையில் கட்டிடலாம் நாங்கள் அதுக்கு மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டராக இருப்போம்னு பிளான் சப்மிட் பண்ணாங்க அந்த பிளானை ஆர்பிஐ ரிஜெக்ட் பண்ணிடுச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எல்லாம் புதுசாக ஏஆர்சிக்கு என்னென்ன நாம்ஸ் இருக்கோ அந்த நாம்ஸ் எல்லாம் நாங்கள் படிச்சுட்டு புதுசாக வந்து ஏஆர்சிக்கு ப்ரப்போசல் சப்மிட் பண்ணுவோம் ஆர்பிஐக்குன்னு ஆக மொத்தம் நம்மளுக்கு இதுலேன்னு என்ன தெளிவாக தெரியுதுன்னா இது ஒரு டெட் அண்ட் ஜோம்பி பேங்க் ஜோம்பி பேங்க்னா இதால் பெருசாக கடனும் கொடுக்க முடியாது இருக்கிற கடனை வசூல் பண்ணுறதுக்காக இருக்கிற பேங்க் டெபாசிட்டர் மட்டும் பணம் எதனால போட்டிருக்காங்கன்னா எஸ்பிஐயும் ரிசர்வ் பேங்க்கும் டெபாசிட்டர் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நியாயமாக பார்த்தீங்கன்னா டெபாசிட்டர்ஸோட பணமும் கம்ப்ளீட்டாக வைப் அவுட் ஆகிருக்கணும் இதில் இந்த மாதிரி ஒரு பேங்க்கை பப்ளிகுக்குன்னு ப்ரைவேட் செக்டருக்கு விற்க முடியாதுன்னு தெரிஞ்சோன்ன டேக்ஸ் பேயர் பணத்தில் எஸ்பிஐ தலையில் கட்டினாங்க இந்த கவர்மெண்ட் அதே வந்து இன்னொரு கதை எடுத்துக்கோங்க லக்ஷ்மி விலாஸ் பேங்க் அதை பற்றி இன்னும் நியூஸ் ஓப்பனாக வரல அதில் எல்லா ஷேர் ஹோல்டர் பணத்தையும் பாண்ட் ஹல்ட்ற பணத்தையும் காலி பண்ணிவிட்டு ஃப்ரீயாக டிபிஎஸ் பேங்க்கு கொடுத்தாங்க அதோட நிலைமை இவ்வளோ மோசம் கிடையாது டிபிஎஸோட ரிசல்ட்ஸு பப்ளிக்காக இங்கே டிக்ளேர் ஆகாது அந்த ரிசல்ட்ஸை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்க்கு லக்ஷ்மி விலாஸ் பேங்க் ஃப்ரீயாக கொடுத்ததில் பெரிய லாபம் ஓவர் நைட் ஐநூறுக்கு மேலே பிரான்ச் அக்கறையில் கொடுத்தாங்க ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் தி காப்ரேட் என்பிஏ ப்ரொவைடட் ஃபார் எக்ஸ்ட் டெபாசிட்டர் ஷேர் ஹோல்டருக்கும் பாண்ட் ஹோல்டருக்கும் நாமத்தை சாத்திட்டு ஃப்ரீயாக கொடுத்தாரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் அந்த பேங்கர் இது வரைக்கும் அதை பற்றி ஏன் எதுக்குன்னு ஒரு கிளியர் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இவங்களால் ஒன்றும் கொடுக்க முடியல சுப்பிரமணியம் சுவாமி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டார் அந்த கேஸில் ஏன் ரிசர்வ் பேங்கோட டிசிஷன்ஸை சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாதுன்னு அந்த கேஸ கேட்காம இருக்கு ஏ சுப்ரீம் கோர்ட்டு இந்த மாதிரி வந்து செலக்டிவா தான் பப்ளிக் செக்டர் மேல மக்களுக்கு நம்பிக்கை போகுது எல்லா லாஸஸும் செத்து போன பேங்கெல்லாம் ஃப்ரீயா வந்து காசை போட்டு பப்ளிக் செக்டர் பேங்கை வாங்க சொல்றாங்க லக்ஷ்மி விலாஸ் பேங்க் ஜீரோ வேல்யூவேஷனாக இருக்கலாம் எல்லா டிசிஷனும் கரெக்டாக இருக்கலாம் அந்த பேங்க்கை நீங்கள் எஸ்பிஐயோட மர்ஜி பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்பிஐயோட பேலன்ஸ் ஷீட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஸ்ட்ராங்காக ஆகிருக்கும் அதை ஃப்ரீயாக ஒரு ஃபாரின் பேங்க்கு கொடுத்துட்டு ஒரு டட் பேங்க்கை பணத்தை போட்டு எஸ்பிஐ தலையில் ஏன் கட்டுறீங்க ரெண்டு பேட் பேங்க்ஸ் இருக்குது ஒன்றை காப்பாற்ற முடியும் டேர்ன் அரவுண்ட் பண்ண முடியுங்கள அளவுக்கு அசெட் இருந்ததுன்னா அதை வெள்ளைக்காரனுக்கு ஃப்ரீயாக கொடுப்பீங்க இல்லை சிங்கப்பூர் காரனுக்கு ஃப்ரீயாக கொடுப்பீங்க ஒரு பேங்க்கு டேர்ன் அரவுண்டே பண்ண முடியாது அது டேக் ஓவர் பண்ணப்புறம் கூட ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் கோடிக்கு மேலே நஷ்டம் இருந்ததுன்னா அதை பப்ளிக் டாக்ஸ்யரோட தலையில கட்டுவீங்க ஏன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது கம்ப்ளீட்லி ஓன்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிப்டி பெர்சென்ட் அண்ட் மீதி நாற்பத்தொம்போது ஒன்பது ஜென்ரல் பப்ளிக் ஹோல்ட் பண்றாங்க அவங்க தலையில கட்டிட்டு அவங்க லாசஸ் பேர் பண்ணணும் ஆனால் ப்ராஃபிட்ஸை மட்டும் பிரைவேட் பார்ட்டிஸு வெதர் இண்டியன்ஸ் ஆர் ஃபாரினர்ஸ் எடுத்துப்பாங்கிறது ரொம்ப ஏற்றுக்கவே முடியாது அது மட்டும் இல்லை நம்மளுக்கு எஸ் பேங்கோட ப்ராமினன்ட் பாரோவர்ஸ் தெரியும் ஓபன் அண்ட் ஷர்ட் டாங் டூயிங் நடந்திருக்கு பார்ட்டியே ராணா கபூர் வந்து அனில் அம்பானியோட கம்பெனிக்கு லோன் சேங்ஷன் பண்ணியிருக்காரு இன்னைக்கு அனில் அம்பானி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக ராணா கபூரோட குழந்தைங்களுக்கு நடத்துகிற கம்பெனியோட டிபென்சரை அம்பானி கண்ட்ரோல் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்டில் கம்ப்ளீட்டாக ரைட் ஆஃப் பண்ணிட்டீங்க இவர் லோனை என்பிஐயில் போட்டாரு என்பிஐ ரிக்கவர் ஆக முடியாது அனில் அம்பானி கேட்டால் அந்த பணம் வந்து ஃபுல்லி செக்யூர்டுன்னு சொல்கிறாரு இதில் உண்மை என்னன்னு தெரியல ஆனால் இது வரைக்கும் அனில் அம்பானியை ஒரு நாளை கூப்பிட்டு கூட சிபிஐ விசாரிக்கல அதே மாதிரி வரிசையாக லோன் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லோரும் வெள்ளை சுகமாக சுற்றிட்டுருக்காங்க ஜியோட சுபாஷ் சந்திரா எஸ்எல் இன்ஃப்ரா அனில் அம்பானி நரேஷ் கோயல் இது மாதிரி இஸ் ஹூ தான் எஸ் பேங்க் லோன் கொடுத்து திவாலாக இருக்குது இன்றைக்கி எஸ் பேங்கை டேக்ஸ் பேயர் பணத்தில் கொடுத்தப்புறம் கூட அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறது இல்லை ஆனால் இதே ஒரு ரீட்டெயில் பாரோவர் லோனை கட்டலைன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும் அதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இன்னைக்கு ஹிந்துவோட கடைசி பேஜில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ரீட்டெயில் லோன் பாரோவரோட வீடுலாம் லோன் கட்டலைன்னா அவங்க வீட்டை நாங்கள் ஆக்ஷன் கொடுவோம்னு சொல்லியிருக்காங்க நான் என்ன கேட்குறேன்னா இவ்வளோ பட்டியல் நான் படித்தவங்க மேலே ஏன் எஸ் பேங்கோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ இல்லை நிர்மலா சீதாராமனோ ஆக்ஷன் எடுக்கிற அதாவது ஃப்ரீயாக ஏதாவது வருதுன்னா அது இந்த கவர்மெண்ட்டோட நண்பர்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பீங்க இதே நஷ்டம் வந்ததுன்னா அதை ஸ்டேட் பேங்க் மாதிரி இருக்கிறவங்க தலையில் கட்டுவீங்கன்னா இது யார் கேட்குறதுங்கிறத தெரியல ரிசர்வ் பேங்க்கும் தஞ்சாவூர் பொம்மை மாதிரி இருக்காங்க என்ன நிறைய பேர் எஸ் பேங்க்கோட ஷேர் நிறைய ஹை ப்ரைஸில் வாங்கினவங்க என்ன ஆகும்னு கேட்கறதுனால தான் உங்களுக்கு இதை சொல்கிறேன்னா ஆல்ரெடி உங்களோட ஆன் இஷ்யூவில் உங்கள் ஈக்விட்டி டைல்யூட் ஆகிருக்கும் இன்னும் பத்தாயிரம் கோடி ரைஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட ஷேர் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும் மூணு வருஷத்துக்கு நீங்கள் விற்க முடியாதுன்னு வேற சொல்லியிருக்காங்க அதனால் எஸ் பேங்க் வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு போடுறது என்ன சொல்கிறதுன்னு தெரில நான் சொன்னால் வந்து தப்பாக சொல்கிறேன்னு சொல்லுவீங்க இருந்தாலும் சொல்கிறேன் திருப்பதி நாமந்தான் யெஸ் பேங்க் ரீட்டெயில் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு நன்றி வணக்கம் உங்கள் மத்தியில் எனக்கும் என் சேனலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி உங்கள் பேராதரவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல என்னோடய ரெண்டு புஸ்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது அதில் சேப்பு புஸ்தகத்தை தமிழாக்கம் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஆங்கிலத்திலையோ தமிழ்லேயோ யாருக்காவது இந்த புஸ்தகம் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவோம் என்னை நேராக கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மணி பேச்சு அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் அனுப்புவோம் கீழே என்னோடய புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது அதை வாங்கிக்கோங்க உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டி விடுங்க